உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சரின்னு தலையாட்டினேன். எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது. இத நான் விடவே மாட்டேன். வினைக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அது நீ என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அதனால என்னோட வழியில குறுக்க வராம ஒதுங்கியே நில்லு. இல்ல உன்னை மோதி சுக்கு நூற உடைச்சு இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவேன். நீ அந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் அப்படியே பயந்து நடுங்கிடுவேனா? பொய்யா வேஷம் போட்டு நடிக்கிறவங்க தான் ஏதாவது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு பயப்படணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலயும் நேர்மையாவும் உண்மையா இருக்கிற ஒருத்தி. அதனால நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா உனக்கு தான் நீ செஞ்ச அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ளுக்குள்ள குத்தும் கொடையும். ஏன்னா உயிருக்கு உயிரா நேசிச்ச ரெண்டு பேரை பிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர நினைக்கிறியே, அந்த நினைப்பு எவ்வளோ தப்புன்னு உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு தப்ப இனிமே நான் நடக்க விட மாட்டேன். வினையும் சரி அந்த மேனகாவும் சரி சந்தோஷமா வாழணும். அவங்க கல்யாணம் இந்த மண்டபத்துல இதே முகூர்த்தத்துல நடந்தே தீரும். பாத்துடலாமா? பாத்துடலாம்.